பார்த்தவர்கள் எம்பெருமாட்டியுடைய பூஜை நடக்கின்ற நேரத்திலே தெய்வ சிந்தனை ஒழிக்கவர்கள் என்ன எப்ப ஐயா போயவர்களா எப்ப சாப்பிடுவார் என்றார்கள் முனி. அப்படி இருக்கப்படா ஆலயத்திலே நாங்கள் இருந்தால் மற்றவைக்கு நிச்சயப்படுத்தப்படா ஆலயத்திலே அழைக்கப்படாதையா முக்கியம் நாங்கள் அதை பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ற முக்கியதா நாங்கள் ஆலயத்துக்கு வந்தவுடனே எங்களையெல்லாம் மறந்துடவர்கள் கஷ்டங்கள் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் துன்பங்கள் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் கடந்து வந்து கடன் முயற்சாதவர்கள் தான் இருப்பார்கள். நாங்கள் என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வந்தால் அமைதியாக வையாட்டிய போ அதை முடி அதை குடி அதை வா போ என்று கலைக்கிறார். அப்படியெல்லாம் கலைக்கப்படா நாங்கள் கோபுர தரிசனம் கூடி கொண்டே வந்திருக்கிறது போல ஆலயத்திலே இருந்து நாங்கள் கோபுரத்தை கடந்து வாசலே வந்தால் சிந்தனை கொடுத்த மூலத்தான இருக்கின்ற காரியமான சிந்தனால் இருப்பவர். அதே போல நானும் அம்பாவுடைய அறிக்கையிட்டாரே 2019 ஆண்டு கும்பாசத்துக்கு வந்தேன் பெண்பெருமாட்டிய அறிக்கையிட்டாரே இங்கே வந்திருக்கின்றோம். எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் ஆலயத்தில் என்று தொண்ட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர் செய்வார் இவர் செய்வார் மணியடி கட்டுகிறார் தங்கு ஒத்துக்கிறார் சீக்கிரம் ஒத்துக்கிறார் என்று இருக்கிறார். நீங்கள் எல்லோருடைய நேரத்தால் இது வந்து பொன்மணியனுடைய ஆலயம் நீங்கள் மனதில் இருந்து கொள்ள வேண்டும். ஆயிரம் தன்னுடைய எல்லாருமே கேட்க வேண்டாம் முருகப்பெருமானும் இருக்கவர்களா விநாயகப்பெருமானும் இருக்கவர்களா அம்பாவோடு நாங்க சேர்த்துள்ளார். ஏனென்று சொன்னால் முத்துமாரி அம்பாள் வீரராணி அம்பாள் அவளுக்கு ஆயிரம் பேர் இருக்கின்றது ஆயிரம் தன்னுடைய அந்த ஆயிரம் தன்னுடையாருக்கு இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி என்று சொன்னால் நாங்கள் கஞ்சி வாட்டி புலகோதாரம் செய்து அம்பாளை வழிபட வேண்டும். அம்பாளை தொக்கினால் நாங்கள் ஒரு கத்தனியாக பட்டவள் வயிற்றிலே 10 மாசம் 11 மாசம் பயிற்சியை கொடுத்துருக்காள். அதே போல எம்பெருமாட்டியை கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் போடும் அதை எடுத்து ஆராய்ச்சி சீராட்சி வருவோம். இப்படி ஓடிக்கு போறப்ப நாம் எப்படி கொண்டு மெல்ல மெல்ல வரணும் மெல்ல மெல்ல வந்தால்தான் அம்பாவுடைய அடிக்கடும் எங்களுக்கு புரியும். ஏதும் சொன்னாலும் நீங்கள் அறிய வேண்டும் சீராயமாக வந்ததுன்னா பிரயோகம் வந்துவிடுங்க புரிஞ்சு முடிப்பாங்க கேட்கறீங்க வருவாங்க நீங்கள் வருவாங்க
வாழ்ந்து உலகை விட்டு பிரிந்த அனைத்து அடியார்களுக்குமான அந்த இறந்த ஆத்மா பூசையினை நிறைவேற்றி அவருடைய அந்த பூசையின் சிறப்பால் இங்கே எமது ஆலயத்தினுடைய மெய் காவலராக இருக்கின்ற தந்தையார் சின்னதாசா அவர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பினை வழங்குவதற்கு லண்டன் வாழ் சாந்தியமதி உறவுகள் முன்வந்திருக்கின்றார்கள். அந்த அன்பளிப்பினை எமது ஆலயத்தினுடைய பிரதமர் பூசர் அவர்கள் வழங்கி அவர்கள் கரம்பன் சாந்தியம்பதி அருள்மிகு ஸ்ரீ காளிகா புவனேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தின் பரிபாலன சபையின் சார்பாக அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எமது ஆலயமானது சுமார் 300 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. அதைவிட எமது ஆலயத்தின் நிர்வாக சபையானது 100 ஆண்டுகால பழமையும் பெருமையும் மிக்க ஒரு நிர்வாக சபை கொண்ட ஒரு ஆலயம். எமது ஆலயத்தினுடைய மகோற்சவமானது சித்திரா பர்வனைக்கு பின் வருகின்ற வளர்புரை சித்திர நட்சத்திரத்திலே தீர்த்தோற்சவம் பெறும் வகையிலே எமது ஆலயத்தின் மகோற்சவமானது அமைந்திருக்கின்றது. அதை தவிர எமது ஆலயத்திலே விசேட தினங்களாக மணவாள கோலம், சரஸ்வதி பூசை, திருவண்பாவை, கௌரி பூசை என்பன எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. எமது ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் 2016 நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்போது 8வது முறையான மகோற்சவமானது நடைபெற இருக்கின்றது. மகோற்சவத்திலே 11 நாட்கள் மகோற்சவம், 10 நாட்கள் மகோற்சவம், 11வது நாள் பூங்காவன திருவிழாவாக 11 நாட்களும், மணவாள கோலமாக 12 நாட்களாக எமது மகோற்சவங்கள் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு எமது ஆலயத்திலேயே புதிய ஒரு சித்திரை தேரானது ஓடுவதற்காக இருக்கின்றது. இவ்வளவு காலமும் நடைபெற்ற மகோற்சவத்திலே கட்டுத்தேர்கள் இருந்தன. இந்த வருடம் மகோற்சவத்திலே புதிய சித்திரை தேர் ஓடுவதற்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே எமது தீர்த்த கேணியும் ஒன்று அமைவதற்கு அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். மற்றும் இந்த நேரத்திலே எல்லாம் வெல்ல காளிகா அம்பாளினுடைய அருளினை எமது புலம்பெயர் தேசங்களிலும் இலங்கையிலும் இருக்கின்ற அனைத்து அங்கத்தவர்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.